Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Welcome back to my channel, My Journey of Islam. Inshallah, இன்னைக்கு நம்ம Quran learning ஓட 3rd class தான் பார்க்க போறோம். So, போன வீடியோல நம்ம Arabic alphabetic letters என்னென்ன அப்படிங்கறத பார்த்தோம். இந்த வீடியோல அதே letters joint letters வந்தா அதாவது தொடர் எழுத்துக்களா வர்றப்போ இரண்டு எழுத்து மூணு எழுத்து வர்றப்போ அது எந்த எழுத்து அப்படிங்கறத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட்டா ஓதுறது அப்படிங்கறத தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். சோ அரபி எழுத்துக்களை நம்ம தனியா முதல்ல படிச்சிட்டோம். சோ அதுக்கும் ஜாயின் லெட்டர்ல வர்றதுக்கும் ஒரு சில எழுத்துக்கள் வந்து டோட்டலாவே டிஃப்ரெண்டா இருக்கும். சோ ரொம்ப ரொம்ப புதுசா லேர்ன் பண்றவங்களுக்கு வந்து அந்த எழுத்துக்களை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சோ முக்கியமா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஒரு வீடியோ. சோ கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மோஸ்டா நிறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கான வீடியோ தினமும் அப்லோட் பண்ண சொல்றீங்க. பட் மற்ற விஷயங்களுக்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கு. முக்கியமான விஷயங்கள் நிறைய பேர் வந்து கேக்குறாங்க. பட் அதவே என்னால உடனே அப்லோட் பண்ண முடியல. சோ இதை தினமும் போடுறப்போ அந்த விஷயத்துல சுத்தமாவே என்னால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாம போயிரும். சோ நான் நல்லா யோசிச்சு பிக்ஸ் பண்ண விஷயம் என்னன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த ஒரு விஷயத்துக்காக வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சோ கண்டிப்பா கன்ஃபார்ம்டா குரான் லேர்னிங்கான கிளாஸஸ் வந்து நம்ம சேனல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும். இப்போ இன்னைக்கு நான் அப்லோட் பண்றேன்னா நாளைக்கு மறுநாள் வரும். சோ அந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வீடியோ அப்லோட் ஆகுறது தெரிய மாட்டேங்குது. தென் அப்லோட் ஒரு நாள் அந்த கேப் விடுற டைம்ல இன்னைக்கு வீடியோ வரலையே அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சோ அந்த ஒரு கிளாரிபிகேஷனுக்காக தான் இப்போ நான் இதை சொல்றேன். தென் உங்களுக்கு இன்னும் எப்படா வீடியோ வரும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்ததுன்னா கம்யூனிட்டி டேப்ல போய் செக் பண்ணி பாருங்க. கன்ஃபார்ம்டா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும். இருந்தும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கம்யூனிட்டி டேப்ல செக் பண்ணுங்க. அதுல நான் இன்னைக்கு போடுற வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அதுல ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ எப்ப வரும் அப்படிங்கிற டைமையும் அதுல நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். சோ அதுல போய் பார்த்து இன்ஷால்லா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய கிளாஸ்ல என்ன பாக்குறது அப்படிங்கறத பாக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம அரபி எழுத்துக்கள் இரண்டு இரண்டு எழுத்துக்களா மூன்று மூன்று எழுத்துக்களா வர்றப்போ அது எந்த எழுத்து அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஓதலாம் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஒரு சில எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா ஜாயின் லெட்டர்ல வரப்போ டோட்டலாவே டிஃப்ரெண்டா வரும். ரொம்ப புதுசா லேர்ன் பண்றவங்களுக்கு அது என்ன எழுத்து அப்படிங்கறதே தெரியாது. சோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அதுக்கப்புறமா எஸ்எல்என் குரான், அதுக்கப்புறம் நூரானிகாய் தான் இந்த மாதிரியான பேசிக் புக்ஸ் இருக்கு. குரான் ஓதுறதுக்கு முன்னாடி நம்ம அதுல லேர்ன் பண்ணோம்னு சொன்னாதான் நம்ம குரான் ஓத முடியும். அது ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். சோ அந்த மாதிரி புக்ஸ் வந்து நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு கிளாஸா எடுக்க எடுக்க இன்ஷால்லா அதுல நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து ரொம்ப ஈஸியா இருக்கும். குரான் ஓதுறப்பயுமே ஈஸியா இருக்கும். ஏன்னா போர்டில் வந்துட்டு நான் எல்லா விஷயங்களையும் எழுத முடியாது. எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா தோணும் மட்டும்தான் நான் இப்ப இதுல எழுதியிருக்கேன். பட் அதுல வந்து நிறைய பயிற்சி இருக்கும், நிறைய எக்ஸசைஸ் இருக்கும். சோ நீங்க என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு வீட்டுல நீங்க அதுல பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லேர்ன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். முதல் லெட்டர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜீம். சோ ஜீம் வந்து நான் இந்த மாதிரி தான் அல்பாபெட்டிக் லெட்டர்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த ஜீம் வந்து ஜாயின் லெட்டர்ல வர்றப்ப எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம குர்ஆன் ஓதுறப்போ அதிகமா இந்த மாதிரி தான் வரும். இது வந்து கொஞ்சம் ரேர் தான். அதுக்கப்புறம் ஒரு ஆயத்து முடிய போறப்ப இந்த மாதிரி கூட வரும். அதாவது ஹாஃபா அந்த ஷேப் அப்படியே இருக்கும் பட் ஹாஃபா வரும். அதுக்கப்புறம் மேக்சிமமா இந்த மாதிரி தான் வரும். சோ இந்த மாதிரி வர்றது வந்து ஜீம் தான். சோ இது எப்படி சொல்லணும் அப்படின்னு பாக்குறப்போ ரெண்டு எழுத்து ஜீம் பா, ஜீம் லாம், ஜீம் தோ, ஜீம் பா, ஜீம் லாம், ஜீம் தோ. சோ ஜீம் வந்து இந்த மாதிரி வரும். அடுத்து ஹா, நம்ம அல்பாபெட்டிக் பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் ஓதுனோம் இல்லையா அந்த ஹா சாஃப்டா சொல்லணும்ல அது ஹா. அடுத்துதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மேல நுக்கத்து வரப்போ ஹா அப்படி சொல்லி அழுத்தி சொல்லுவோம். சோ நம்ம அல்பாபெட்டிக் லெட்டர் படிச்சப்பே பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரே ஷேப்ல வரும். உள்ள வந்து நுக்கத் வந்ததுன்னா அது ஜீம், மேல நுக்கத் வந்தது அப்படின்னு சொன்னா அது ஹா, நுக்கத் எதுவுமே வரலன்னு சொன்னா அது ஹா. சோ இதுல முதல்ல நம்ம தெளிவா இருக்கணும். நான் ஃபர்ஸ்டே சொல்லிருந்தேன் அல்பாபெட்டிக் லெட்டர்ஸ் தெளிவா படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு.
சோ அதுல நம்ம தெளிவா இருந்தோம்னு சொன்னா இப்போ இது ரொம்பவே ஈஸியா இருக்கும் சோ நம்ம அல்பாபெடிக் லெட்டர்ல இதுல எப்படியோ அதேதான் இங்கேயும் இது எதுமே வராம சும்மா வந்திருந்தது அப்படினு சொன்னா அது ஹ இதே மேல நுக்கத்து வந்திருந்தது அப்படினு சொன்னா அழுத்தி சொல்லணும் ஹ இதே கீழ நுக்கத்து வந்திருந்தது அப்படினு சொன்னா ஜீம் சோ எழுத்து வடிவம் ஒன்னு தான் நுக்கத்து வச்சு நம்ம எந்த எழுத்து அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி ஓதணும் சோ இப்போ இது எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கனா हा सा हा सा அடுத்து இங்க நுக்கத் வந்திருக்கு அப்ப அழுத்தி சொல்லணும் हा शीन हा शीन அடுத்து हा वाव हा वाव அவ்ளோதான் சோ हा हा जीम இது மூணுக்குமே அந்த எழுத்து வடிவம் ஒண்ணுதான் நுக்கத் வரத பொறுத்து நம்ம எந்த எழுத்து அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் சோ இது ரொம்ப முக்கியமானது அடுத்து சீன் சோ சீன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது பாருங்க டோட்டலாவே டிஃபரண்டா இருக்கு பட் சீனுக்கு அப்படி கிடையாது ஜாயின் லெட்டர்ல வரப்பயுமே இது சீன் தான் இல்லனா ஷீன் தான் அப்படினு சொல்லி நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் சோ நுக்கத் எதுமே வரலனா அது சீன் இந்த மாதிரி மூணு நுக்கத் வந்திருந்தது அப்படினு சொன்னா அது ஷீன் அழுத்தி சொல்லணும் சோ இப்ப பாருங்க சீன் இருக்கா சோ சீன் नून शीन स्वाद सीन ता सीन नून शीन साद सीन ता அவ்ளதா நெக்ஸ்ட் சாத் சோ சாதம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் டோட்டலா வித்தியாசமாலாம் வராது ஜாயின் லெட்டர்ல வரப்பயும் நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க கூடிய ஒரு எழுத்து தான் இது ரெண்டுமே சோ சாதுக்கும் பாத்தீங்கன்னா நுக்கத் வரலனா நீங்க சாத் அப்படினு ஓதலாம் நுக்கத் வந்ததுன்னு சொன்னா வாத் அப்படினு ஓதணும் சோ இப்போ இது எப்படி ஓதணும் அப்படினு பார்க்கறப்போ சாத் நூன் வாத் லாம் சாத் பா சாத் நூன் வாத் லாம் சாத் பா சோ இந்த மாதிரி இப்போ நெக்ஸ்ட் தோ சோ தோவும் அதே மாதிரி தான் ஜாயின் லெட்டர்ல வந்தாலும் குர்ஆன்ல வந்தாலும் இது தோதா அப்படிங்கறத நம்ம டக்குனு கேப்சர் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு எழுத்து இதுவுமே சோ இதுக்கு நுக்கத் வந்தது அப்படினு சொன்னா லோ நுக்கத் வரலனா தோ சோ இப்போ இத பார்க்கலாம் தோ வாவ் லோ லாம் லோ சா தோ வாவ் லோ லாம் லோ சா சோ இது நெக்ஸ்ட் மீம் சோ மீம் பாத்தீங்கனா இந்த மாதிரி வரப்போ நமக்கு ஈஸியா தெரியும் இது மீம் தான் அப்படினு சொல்லிட்டு பட் ஜாயின் லெட்டர்ல வேற மாதிரி கூட மீம் வரும் பாருங்க இந்த எக்ஸாம்பிள பாருங்க இதுல பாத்தீங்கனா கீழ இருக்குது யா அப்படிங்கறது நமக்கு தெளிவா தெரியுது பட் மேல பாத்தீங்களா குட்டியா ஒன்னு இருக்கு சோ இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா இது வந்து மீம் சோ ஜாயின் லெட்டர்ல மீம் அப்படிங்கறது இந்த மாதிரியும் வரும் இந்த மாதிரி வரும் இது வந்து ஈஸியா நமக்கு தெரிஞ்சிரும் பார்த்த உடனேமே பட் இந்த மாதிரி வந்தா கூட அதுவுமே வந்து மீம் தான் சோ மீம் வந்து இப்படியும் வரும் தென் இப்படியும் வரும் இப்போ இத பார்க்கலாம் மீம் ரா மீம் நூன் மீம் தா மீம் ரா மீம் நூன் மீம் தா சோ இதுதான் இப்போ அடுத்து ஐன் சோ ஐன் வந்து இந்த மாதிரி அல்பாபெடிக் லெட்டர்ல நம்ம படிச்சிருக்கோம் சோ இந்த ஐன் பாத்தீங்கனா இந்த மாதிரி வரும் அதாவது இதே ஷேப் தான் பட் கொஞ்சம் இல்லாம ஹாஃபா இந்த மாதிரி வந்தாலும் அது ஐன் தான் அடுத்து இந்த மாதிரி வரும் கீழ நான் எழுதி இருக்கேன் பாருங்க இப்படி வந்தாலும் இது ஐன் தான் இப்போ இந்த ஐனுக்கு வந்து நுக்கத் வந்தது அப்படினு சொன்னா அது கைன் இது ஐன் இது கைன் சோ ஐன் வந்து இப்படியும் வரும் தென் இப்படியும் வரும் கீழ வந்து பாத்தீங்கனா இங்க இருக்கு பாருங்க இப்படியும் வரும் இப்படியும் வரும் சோ கீழ நான் எக்ஸ்பிளைன் பண்றப்ப சொல்றேன் சோ ஐன் அதுக்கு அப்புறமா கைன் அது வந்து இந்த மாதிரி இது அதுக்கு அப்புறம் இது இது எல்லாமே வந்து ஐன் அதுக்கு அப்புறம் கைன் இப்படி தான் வரும் சோ இப்போ இத மட்டும் நான் சொல்றேன் கீழ போறப்ப அத பார்க்கலாம் இப்போ இது பாத்தீங்கனா ஐன் வாவ் கைன் ரா கைன் கேஃப் ஐன் வாவ் கைன் ரா வைன் கேஃப் அவ்ளோதான் இப்போ நெக்ஸ்ட் லாம்
லாம் பாத்தீங்கன்னா ஜாயின் லெட்டர்ல வந்தாலும் கூட ஈஸியா ஓரளவுக்கு இது லாம் தான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இங்கேயுமே நான் ஈஸியான எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். முதல்ல லாம் தா, லாம் சீன், லாம் ரா. லாம் தா, லாம் சீன், லாம் ரா, அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் யா. சோ யா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வர்றப்போ நம்ம வந்து ஈஸியா இதை பார்த்துட்டு யா தான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுப்போம். பட் இன்னொரு மாதிரி குரான் ஓதுறப்ப எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா இது தான்றது தெளிவா தெரியுது. இங்க யான்றது, இப்ப இங்க யான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், பட் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தா அப்படிங்கறது இங்க இருக்கு. இங்க வேற ஏதோ ஒரு எழுத்து இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கா, இங்க ஒரு கேப் இருக்கு பாருங்க, இதுக்கு கீழே ஒரே ஒரு நுக்கத் கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து நம்ம பான் சொல்லுவோம், இது வந்து பா தான். பட் இதே இடத்துல ரெண்டு நுக்கத் வந்திருந்தது அப்படின்னு சொன்னா அது யா. சோ நுக்கத் வச்சுதான் நம்ம கண்டுபிடிப்போம் எழுத்த. சோ இந்த மாதிரி ரெண்டு நுக்கத் வந்திருக்கு, இப்படி வந்து இந்த இடத்துல ரெண்டு நுக்கத் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது யா. சோ யா அப்படிங்கறது இந்த மாதிரி வரும், தென் இந்த மாதிரியும் வரும். இன்னொரு மாதிரி எப்படி வரும்னா, அது நான் எழுதலன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி இப்ப தா, அதுக்கப்புறம் இங்க பா போட்டிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி வந்துட்டு கீழே ரெண்டு நுக்கத் இருந்ததுன்னா அதுவும் யா தான். சோ யா அப்படிங்கறது அந்த மாதிரி தான் வரும். இப்ப இங்க இருக்க ரெண்ட மட்டும் சொல்றேன், இது வந்து ஹா யா ஷீன் யா, ஹா யா ஷீன் யா. சோ அவ்வளவுதான். இப்ப நம்ம பார்த்தது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா இரண்டு எழுத்துக்கள் ஜாயின் லெட்டர்ல வர்றப்போ எப்படி வரும், அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கறது தான். ஓகே, இப்போ நம்ம ஒரு சில வித்தியாசமான எழுத்துக்கள், அதுக்கப்புறமா மூணு எழுத்து வர்றது எப்படி ஓதணும், எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு பாருங்க, இது என்ன எழுத்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹா. சோ ஹாலையே பாத்தீங்கன்னா மூணு ஹா வருது. அதாவது இங்க நான் இப்ப சொல்லி கொடுத்த ரெண்டு, அதுக்கப்புறம் மூணாவதா கடைசியா ஒண்ணு நான் சொல்லியிருப்பேன் அல்பாபெட்டிக் லெட்டர்ஸ்ல. சோ அந்த ஹா தான் இது, இந்த ரெண்டு ஹா வந்து கிடையாது. இதை எதுக்கு சொல்றேன்னா உச்சரிப்பு மாறிடக்கூடாது, அதனால சொல்றேன். சோ இந்த ஹா ஹா அப்படிங்கறது வேற, இப்படி வர்றது பாத்தீங்கன்னா நம்ம மூணாவதா படிக்கக்கூடிய ஹா அது. சோ இப்படி வந்தது அப்படின்னு சொன்னா ஹா அது. அதுக்கப்புறம் இதே மாதிரி வந்திருக்கு, பட் மேல ரெண்டு நுக்கத் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொன்னா இது வந்து தா, இது வந்து தா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நுக்கத் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எழுத்த ஐடென்டிஃபை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி. சோ அது ரொம்ப முக்கியம், அதை கிளியரா வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம அடுத்தடுத்து படிக்கிறது ஈஸியா இருக்கும். சோ இதே மாதிரிதான் இங்க வந்திருக்கு, பட் மேல ரெண்டு நுக்கத் வந்திருக்கு. சோ இது தா. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எழுத்து அல்பாபெட்டிக் லெட்டர்ஸ் படிச்சப்போ அது நான் சொல்லி கொடுத்தப்போ சொல்லியிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த எழுத்து பாத்தீங்கன்னா லாம் அலீஃப். சோ இது ஏன் வந்து அங்க இருக்காது, அதே மாதிரி எண்ணிக்கையிலும் இந்த எழுத்தை எடுத்திருக்க மாட்டாங்க. சோ ஏன் அப்படின்னா லாம் அப்படிங்கறத நம்ம தனியா லேர்ன் பண்ணுவோம், தென் அலீஃப் அப்படிங்கறதும் தனியா ஒரு எழுத்தாக இருக்கு. சோ அந்த ஒரு ரீசன்னால அந்த ஒரு எழுத்து அங்க இருக்காது. பட் இந்த எழுத்து வந்து கண்டிப்பா நம்ம குரான் ஓதுறப்ப தென் மற்ற இடங்கள்ல கண்டிப்பா இந்த ஒரு எழுத்து வரும். சோ அதனால இந்த ஒரு எழுத்து முக்கியத்துவம் இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுக்காதனால இதுவும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் தான். அப்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒரு எழுத்து உங்களுக்கு நான் சொல்லல. சோ இந்த ஒரு எழுத்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லாம் அலீஃப். பாருங்க லாம் இங்க இருக்கதா அலீஃப். சோ லாம் அலீஃப். அடுத்து இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுவும் லாமலிஃப் தான். லாமலிஃப் அப்படிங்கறது இப்படியும் வரும், அதுக்கப்புறமா இப்படியும் வரும். சோ இது ரெண்டுமே லாமலிஃப் தான். அடுத்து இது என்ன எழுத்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேஃப். பாருங்க இந்த கேஃப் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேஃப் வந்து இந்த மாதிரியும் வரும். இப்போ இது வெறும் கேஃப் மட்டும் கிடையாது, இந்த கேஃபோட இந்த சைடு அலிஃப் இருக்கு. சோ அப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா கேஃப் அலிஃப், கேஃப் அலிஃப். சோ கேஃப் அப்படிங்கறது இந்த மாதிரி இந்த இதோட சேர்த்து வராது, இது மட்டும்தான் கேஃப். இப்ப பாருங்க இங்க ஜாயின் லெட்டர்ல வருதுல லாம் கேஃப் லாம். சோ இந்த லாமோட தான் இந்த லைன், கேஃப் அப்படிங்கறது இது மட்டும்தான். சோ இந்த கேஃப் வந்து ஜாயின் லெட்டர்ல தான் மேக்சிமம் வரும். சோ அப்ப இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேஃப் அலீஃப். அடுத்து இது யா அப்படிங்கறது நமக்கு தெளிவா தெரியுது. இது பாருங்க மேல வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிப்போம். சோ இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
இதுவும் வந்து கேஃப் தான் கேஃப் வந்து இந்த மாதிரியும் வரும் சோ இன்னொரு கேஃப் இருக்கு இப்படி போடுவோம் நம்ம இப்படி போடுவோம் சோ இந்த கேஃப் தான் ஜாயின் லெட்டர்ல இந்த மாதிரி கொடுத்து கீழ யா கொடுத்திருக்காங்க சோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படினு சொன்னா இது கேஃப் தான் அப்ப இது கேஃப் யா அதுக்கு அப்புறமா பாருங்க கீழ யா அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது இங்க பாருங்க சின்னதா ஒன்னு வந்திருக்கா சோ இந்த மாதிரி வந்தது அப்படினு சொன்னா இது வந்து மீம் இது வந்து மீம் சோ குர்ஆன் ஓதறப்போ இந்த மாதிரி தான் அதிகமாக வரும் சோ இத தெளிவா பாத்துக்கோங்க இந்த மாதிரி மேல சின்னதா வந்துட்டு கீழ வந்து ஒரு எழுத்து கொடுத்திருப்பாங்க சோ இப்படி வந்துச்சுன்னு சொன்னா இது வந்து மீம் அப்போ இது மீம் யா அதுக்கு அப்புறம் இங்க ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் இந்த மாதிரி வளைஞ்சு வந்து கீழ ஒரு எழுத்து வந்தது அப்படினு சொன்னா அது வந்து கேஃப் யா இல்ல என்ன எழுத்துறப்போ அத சொல்லிக்கலாம் பட் இதே இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா வந்து கீழ ஒரு எழுத்து வந்திருக்கும் சோ அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வந்தது அப்படினு சொன்னா அது வந்து அலீஃப் சோ இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா வந்து கீழ ஒரு எழுத்து வந்திருந்தது அப்படினு சொன்னா அது அலீஃப் இதே வந்துட்டு இப்படி வளைஞ்சு வந்திருந்தது அப்படினு சொன்னா அது கேஃப் சோ அதுதான் அடுத்து இது மீ யா அடுத்து இதுக்கு வரலாம் சோ இப்போ இது என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இது லாம் நமக்கு பார்த்தோம்னா தெரியுது இந்த எழுத்து என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஹா இது என்னது ஹா இந்த ஹா இருக்கு பாத்தீங்களா அதான் இது ஓகே இந்த ஹா தான் வந்து இது இப்போ மேல ரெண்டு நுக்கத் இருக்கு சோ மேல ரெண்டு நுக்கத் வந்தா என்ன தா அப்போ லாம் தா இதே இந்த நுக்கத் வல்ல அப்படினு சொன்னா இது ஹா அவ்வளவுதான் சோ அதுதான் நுக்கத் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்ப பாருங்க கேஃப் யா மீம் யா லாம் தா இப்போ இங்க வரலாம் இப்போ ஹம்சா அப்படிங்கறது நம்ம அல்பாபெடிக் படிச்சப்போ எப்படி பார்த்திருப்போம்னா வெறும் ஹம்சா மட்டும் இப்படி போட்டிருப்போம் பட் ஜாயின் லெட்டர்ல வர்றப்போ கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து அதுக்குள்ள குட்டியா தான் கொடுத்திருப்பாங்க ஹம்சா பாருங்க ஹம்சா லாம் இங்கேயும் பாருங்க இது வந்து ஒரு குட்டியா ஒரு ஒரு ஷேப் கொடுத்துட்டு உள்ள ஹம்சா கொடுத்திருப்பாங்க சோ இதுவும் வந்து ஹம்சா காஃப் தா சோ இந்த மாதிரி இது எதுக்கு சொல்றேன்னா ஹம்சா அப்படிங்கறது அந்த மாதிரி தான் வரும் ஏதாவது ஒரு ஷேப் வந்து அதுக்குள்ள ஹம்சா குட்டியா வரும் சோ இப்போ இது என்னது ஹம்சா லாம் அதுக்கப்புறம் இப்போ இது பாருங்க இது வந்து ஜீம் நான் இங்க சொல்லி கொடுத்துட்டேன் இது வந்து ஜீம் இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க இருக்கு பாருங்க வைன் சோ ஏற்கனவே முன்னாடி சொன்னேன்னா கைன் அப்படிங்கறது இப்படியும் வரும் கைன் அதுக்கப்புறம் ஐன் இது ரெண்டுமே வந்து இந்த மாதிரி வரும் இதுல நுக்கத் இல்லனா இது ஐன் நுக்கத் வந்ததுன்னா கைன் சோ இது ஜீ கைன் அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹா இந்த ஹா கிடையாது இது அதாவது மூணாவதா நம்ம ஒண்ணு படிப்போம்னு சொன்னா மூணாவதா நம்ம பார்த்திருப்போம் அல்பாபெட்டிக்ல சோ அந்த ஹா தான் இது அதுக்கப்புறமா இது இங்க வருது பாருங்க இந்த ஹா தான் இது இந்த ஹா மட்டும் கொஞ்சம் நிறைய வடிவத்துல வரும் சோ எது எது அப்படிங்கறத கரெக்டா தெளிவா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்பதான் உச்சரிப்பு மாறாம இருக்கும் சோ இந்த ஹா அப்படிங்கறது இது இந்த ஹா அப்படிங்கறத இது அப்ப இத நம்ம எப்படி சொல்லணும் ஹா 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 சோ அப்படி வரும் அடுத்து இது தெரியும்ல கை அதுக்கப்புறம் இது தா அப்போ இது கை தா அடுத்து இப்ப இது பாருங்க ஃபா நான் குட்டியா போட்டிருக்கேன் பட் பார்த்தாலே நமக்கு இது தெரிஞ்சிரும் இது வந்து ஃபா இது வந்து நான் இங்க சொல்லி கொடுத்தேன் பாருங்க லாம் அலீஃப் அது அப்ப இது ஃபா லாம் அலீஃப் அடுத்து இந்த எழுத்து வந்து நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது இப்ப பாத்தீங்கன்னா மேல சின்னது அப்படி வந்துட்டு கீழே ஒரு எழுத்து வரும் மேக்சிமம் இந்த எழுத்து வந்து யாதான் வரும் ஒரு சில இடங்கள்ல குர்ஆன்ல மாறி வரலாம் சோ இந்த மாதிரி வர்றப்போ நுக்கத்து எப்படி வந்திருக்கோ அதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்ப இது யா அப்படிங்கறது நமக்கு தெளிவா தெரியும் இப்ப இங்க மேல மூணு நுக்கத்து இருக்கு அப்போ இது வந்து சா இதே மேல ரெண்டு நுக்கத்து இருந்துச்சுன்னா தா இதே கீழே ஒரு நுக்கத்து இருந்துச்சுன்னா அது பா இதே கீழே ரெண்டு நுக்கத்து இருந்தது அப்படின்னு சொன்னா அது யா சோ அந்த மாதிரி நுக்கத்து எப்படி வருதோ அதை பொறுத்து அது என்ன எழுத்து அப்படிங்கறது இங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் கீழே இருக்க எழுத்து தெளிவாவே என்ன எழுத்து அப்படிங்கறது இருக்கும் சோ இப்ப இந்த எழுத்து என்ன சா யா அடுத்து பாருங்க இதே மாதிரிதான் கொடுத்திருக்காங்க பட் இங்க ஹம்சா கொடுத்துட்டாங்க அப்போ இது ஹம்சா யா அடுத்து இது பார்த்தனமே தெரியும் தா இது பாருங்க நான் ஏற்கனவே இங்க சொன்னேன் ஐன் சோ ஐன் தான் வந்து இந்த மாதிரி வரும் அப்போ தா ஐன்
அதுக்கப்புறம் பா இது வால் இதெல்லாம் வந்துட்டு ஜாயின்ல வந்தாலும் நமக்கு பார்த்தனே என்ன எழுத்து அப்படிங்கிறது தெரிஞ்சிரும் சோ இது பா வால் அடுத்து மூணு எழுத்து உள்ளது இங்க இருந்து நான் எழுதி இருக்கேன் சோ இது மூணு எழுத்து உள்ளது பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இருக்குது பாத்தீங்கன்னா காஃப் ஃபர்ஸ்ட் இருக்குது காஃப் இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஐன் சோ ஐன் வந்து இந்த மாதிரியும் வரும் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும் இது இது அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வரதும் வந்து ஐன் தான் சோ இது காஃப் ஐன் ஃபா அதுக்கு அப்புறமா இப்போ இது பாத்தீங்கன்னா லாம் இந்த சைடு இருக்குிறது வந்து லாமலி இங்க நம்ம சொல்லி கொடுத்தல்ல இதுதான் சோ இது லாம் லாமலி அதுக்கு அப்புறமா இது பார்த்தனே தெரியும் மீம் இந்த சைடு இருக்குிறது யா சோ இந்த மாதிரி வரது நான் ஆல்ரெடி சொன்னேன் இங்கெல்லாம் இங்கெல்லாம் சொன்ன பாத்தீங்களா அதேதான் இப்படி வந்துட்டு நுக்கத் மட்டும் கொடுத்திருக்கோம் சோ நுக்கத்தை வச்சு அது என்ன எழுத்து அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் இப்போ மேல ரெண்டு வந்திருக்கனால இது வந்து தா அப்போ மீம் தா யா இது கீழ ஒரே ஒரு நுக்கத்து வந்துனா மீம் பா யா அப்படி வரும் சோ இப்போ இது மீம் தா யா இங்கிட்ட பாத்தீங்கன்னா இங்க கீழ ஒரே ஒரு நுக்கத்து வந்திருக்கு சோ இது தா பா யா தா பா யா அவ்வளவுதான் இப்போ அடுத்து இது பாத்தீங்கன்னா ஃபா இது பாத்தீங்கன்னா இங்க நான் சொல்லி கொடுத்தேன்ல சேம் லாம் அலிஃப் அப்போ இது ஃபா லாம் அலிஃப் ஃபா லாம் அலிஃப் அதுக்கு அப்புறம் இங்க இப்போ இது பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஹம்சா ஏதாவது ஒரு ஷேப் மாதிரி வந்துட்டு அதுக்குள்ள அதாவது ஒரு வடிவம் வரும் அதுக்குள்ள ஹம்சா சின்னதா போட்டுருப்பாங்க சோ இது வந்து ஹம்சா இது வந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா காஃப் இங்க எழுதி காமிச்சல இங்க வந்து ஒரு மாதிரி நான் சைடு அப்படி போட்டேன் பட் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இப்படி வரும் இந்த மாதிரி வரும் சோ இது வந்துட்டு காஃப் சோ இது வந்து என்னது ஐன் காஃப் கிடையாது சாரி கேஃப் சோ ஹம்சா கேஃப் தா ஹம்சா கேஃப் தா சோ இதுதான் அடுத்து லாம் இது நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் லாம் கேஃப் லாம் லாம் கேஃப் லாம் அதுக்கு அப்புறமா இது லாம் இது பா இந்த இடத்துல ஒரு அலிஃப் இருக்கு அலிஃப் வந்து இந்த மாதிரி தான் வரும் சோ கேஃப் கிட்ட வந்து பாத்தீங்களா அந்த மாதிரி தான் சோ இது லாம் பா அலிஃப் லாம் பா அலிஃப் இது லாது பார்த்தனே தெரியுது பாருங்க ஈஸியா இருக்கும் லாது அதுக்கு அப்புறமா சாது ரெண்டுமே சோ இது லாத் ஃபா இது ஹ லாத் சா ஹ இது பா ஹ ஜா பா ஹ ஜா இது ஐ ஜீம் சீன் ஐ ஜீம் சீன் சோ இவ்வளவுதான் சோ இந்த எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா மேக்சிமம் கொஞ்சம் வித்தியாசமா வருது எல்லாமே நான் அதுல எழுதிட்டேன் பட் பேசிக்கா இருக்கக்கூடிய அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் நாளைக்கு மறுநாள் அடுத்த கிளாஸ் வர்றதுக்குள்ள இந்த ஒரு விஷயத்த தெளிவா நீங்க பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து வரக்கூடியது உங்களுக்கு ஈஸியா லேர்ன் பண்றதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் சோ இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ இதுல என்னால முடிந்த அளவுக்கு நான் தெளிவா சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்கறேன் இன்ஷா அல்லாஹ் சோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல அடுத்த ஒரு நல்ல விஷயத்தோட இன்ஷா அல்லாஹ் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு